ஹாய், வெல்கம் டு ஷெரீன்ஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம ஷெரீன்ஸ் கிச்சனில் ரொம்ப ஸ்பெஷல் ரெசிபி தான் பண்ண போகிறோம். என்னென்னு பார்த்தீங்கன்னா, சட்டிச்சோறு. என்னடா புதுசாக இருக்குது அப்படின்னு யோசிப்பீங்க. நிறைய பேர் கேரளாவுக்கு போயிருப்பீங்க. கேரளாவுக்கு போனாலே ஒரு ஃபேமஸான ஒரு ரெசிபினா சட்டிச்சோறு அப்படின்னு சொல்லுவாங்க. அதுதான் இன்றைக்கி நம்ம கிச்சனில் பண்ண போகிறோம். அதுக்கு என்னென்ன வெரைட்டியெல்லாம் பண்ணலாம் அப்படிங்கிறத வாங்க பார்க்கலாம். இந்த டம்ளரில் ஒரு டம்ளர் துவரம் பருப்பு எடுத்திருக்கேன். ஒரு அஞ்சு சின்ன வெங்காயம், ஒரு அஞ்சு பல் பூண்டு சேர்த்துடலாம். கூடவே ரெண்டு தக்காளி சேர்த்துடலாம். கொஞ்சமாக மஞ்சள் தூள், அவ்வளோதான். இது ஒரு பக்கம் வெந்துட்டுருக்கட்டும். ஒரு கடாயை வச்சு ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காஞ்சதுமே கொஞ்சம் கடுகு, ஒரு பெரிய வெங்காயம், கொஞ்சமாக கருவேப்பிலையும் சேர்த்து வெங்காயம் கொஞ்சம் பச்சை வடை போகிற வரைக்கும் வதக்கிக்கலாம். அடுத்ததாக ஒரு 200 கிராம் அளவுக்கு கோவக்காயை இது போல் நல்லா ரவுண்டாக வெட்டியிருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். நல்லா பொடியாக வெட்டிக்கோங்க, ரொம்ப பெருசு பெருசாக வெட்ட வேணாம். தேவையான மஞ்சள் தூள், தேவையான உப்பு சேர்த்துருவோம். கொஞ்சமாக தண்ணி, ஒரு கால் டம்ளர், அவ்வளோதான். இந்த தண்ணி வற்றி வேகட்டும், அதுக்கப்புறமும் மசாலா சேர்த்துக்கலாம். காய் பாருங்கள், நல்லா வெந்து தண்ணியில் வற்றி எண்ணெய் மட்டும் இருக்குது. இந்த டைமில் நான் கொஞ்சம் மசாலா பொடி சேர்த்துக்கிறேன். நம்ம வந்து குழம்பு மசாலா பொடி சேர்த்துக்கிறேன். ஒரு ஸ்பூன் குழம்பு மசாலா பொடி, ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள், அவ்வளோதான். இந்த மாதிரி மசால் போட்டு ஒரு 2-3 நிமிஷத்துக்கு நல்லா ஹை ஃப்ளேம் வச்சு இது போல் வறுத்திங்கன்னா அருமையான ஒரு கோவக்காய் வறுவல் ரெடி ஆயிடுச்சு. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். கீரை பொரியல் பண்ணிக்கலாம். கீரை பொரியலுக்கு கொஞ்சம் ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு சீரகம், ஒரு வெங்காயம், 2 போல பச்சை மிளகாய், 1 கட்டு கீரையை க்ளீன் பண்ணி எடுத்திருக்கேன், அதையே சேர்த்துக்கலாம். கீரை எந்த கீரை வேணாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம், அது உங்கள் விருப்பம்தான். தேவையான உப்பு, கீரை பாருங்கள் நல்லா வெந்து தண்ணியெல்லாம் வத்திருச்சு. ரொம்ப நேரம்லாம் ஆகாது, கீரையெல்லாம் வேகிறது சீக்கிரமாக வெந்துடும், அவ்வளோதான். இறக்க போகிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் தேங்காய் துருவல் தூவிட்டு கிளறி விட்டு இறக்கிக்கலாம், அவ்வளோதான். கீரை பொரியல் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு, மாற்றி வச்சிடலாம். அடுத்ததாக தட்டக்காய் பொரியல் பண்ணிக்கலாம். அதுக்கு 1-2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய், எண்ணெய் காஞ்சதுமே கொஞ்சம் கடுகு உளுந்து சேர்த்துக்கலாம். கடுகு பொரிஞ்சதுமே ஒரு 200 கிராம் அளவுக்கு கட்டைக்காய், அதாவது காராமணியோட காய், அதை முத்தி இருந்துச்சுன்னா அதோடய பருப்பெலாம் தனியாக எடுத்து உள்ளே போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் கருவேப்பில, ஒரு கையளவுக்கு வெங்காயம், ஒரு பச்சை மிளகாய் எடுத்துருக்கேன், சேர்த்துடலாம். தேவையான உப்பு, உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுறலாம், அவ்வளோதான். வதக்கி விட்டுட்டு தண்ணி ஊற்றிடுவோம். காய் முங்குற அளவுக்கு தண்ணி ஊற்றிருக்கேன், ஏன்னா கொஞ்சம் அந்த காய் வந்து முத்தி இருக்கு இல்லையா, அதனால் கொஞ்சம் வேகிறதுக்கு தண்ணி வேணும். அதனால் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிருக்கேன், வேகட்டும், அவ்வளோதான். நல்லா காய் வந்து வதங்கிடுச்சு, தேங்காய் துருவல் சேர்த்துட்டு இறக்கிற வேண்டியதுதான், அவ்வளோதான். நிறைய செய்கிறதுனால நான் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தான் செய்கிறேன். நம்ம ஒரு 5 பேர் இருக்கிற ஒரு ஃபேமிலிக்கு இது வந்து கரெக்டாக இருக்கும். நிறைய பொரியல் வறுவல்லாம் இருக்கிறப்போ கொஞ்சம் கொஞ்சம் நம்ம செஞ்சுக்கிட்டாலே போதும். இப்போ இதை இறக்கிடலாம். சாம்பாருக்கு மசாலா வறுத்துக்கலாம். அதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு உளுந்து, அதே 1/2 ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு, கொஞ்சமாக வெந்தயம். இதை கொஞ்சம் பொன்னிறமாக வறுத்துட்டு அதுக்கப்புறமா மற்றதெல்லாம் சேர்த்துக்கலாம். பருப்பு கொஞ்சம் பொன்னிறமானதுமே 2 ஸ்பூன் அளவுக்கு மல்லி சேர்த்துடலாம். காரத்துக்கு ஏற்ற போல் வரமிளகாய், நான் வந்து 6 மிளகாய் சேர்த்துருக்கேன், உங்கள் காரத்தை பொறுத்து நீங்கள் சேர்த்துக்கோங்க. ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு சீரகம், தேங்காய் வந்து ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு இது கூடவே சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கலர் மாறினதுமே இந்த மாதிரி 2 ஸ்பூன் தேங்காய் சேர்த்து ரொம்ப பொன்னிறமாலாம் வேணாம், அந்த ஈரப்பதம் மட்டும் வதக்கிக்கலாம், அவ்வளோதான். நல்லா வறுத்தாச்சு. இப்போ இதை ஆற வச்சுட்டு நம்ம அரைக்கிறதுனா இதை ஒரு பாத்திரத்தில் மாற்றிடலாம். நான் வந்து காய் சேர்த்துக்கலாம், நம்ம அப்படியே காய் சேர்த்துக்கிறேன். என்னென்ன காய்னா, கத்தரிக்காய், முருங்கைக்காய், உருளைக்கிழங்கு, கேரட்டு, அப்புறம் கொஞ்சம் மாங்காய். நம்மக்கிட்ட என்ன காய் இருக்கோ அந்த காய் சேர்த்துக்கலாம். ஒரு காய் கூட நீங்கள் சேர்க்குறதுனாலும் சேர்த்துக்கலாம். இப்போ காய்க்கு தண்ணி ஊற்றி, காய் வேகிறதுக்கு மஞ்சள் தூள், தேவையான உப்பு, ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம், கொதிக்கட்டும். அதுக்கப்புறமா நம்ம இதில் தக்காளி சேர்த்துக்கலாம். காய் கொதிக்க ஆரம்பித்ததுமே 2 பச்சை மிளகாய், அதுக்கப்புறமா சின்ன வெங்காயம் வந்து ஒரு 20 போல சின்ன வெங்காயம், அப்புறம் தக்காளி, கொஞ்சம் கருவேப்பிலை, மல்லித்தலையெல்லாம் சேர்த்துக்கலாம். இதெல்லாம் சேர்த்து நல்லா வேகட்டும்.
நம்ம அதுங்குள்ளேயும் போய் வறுத்து வச்சுருக்க மசாலாவை அரைச்சிட்டு வந்துடலாம். காய் பாருங்கள் நல்லா கொதித்து வெந்துட்டுருக்கு. இந்த டைமில் நம்ம வந்து பவுடர் பண்ணியிருக்க மசாலாவை சேர்த்துடலாம். மஞ்சத்தூள்லாம் நம்ம முன்னாடியே போட்டிருக்கோம், பருப்புலையும் போட்டு வேக வச்சுருக்கோம், இதுலேயும் போட்டிருக்கோம், அதனால் தேவையில்லை. இதில் போட்டால் மட்டும் போதும், வேகட்டும், மசாலாவோட சேர்த்து வேகட்டும், கடைசியில் பருப்பு ஊற்றிக்கலாம். காய் எல்லாமே ரொம்ப நல்லா வெந்துருச்சு. இந்த டைமில் பருப்பு ஊற்றிடலாம். லைட்டாக ஒரு கரண்டி வச்சு மசித்து சேர்த்துக்கோங்க. அவ்வளோதான், பருப்பு போட்டிருக்கோம். புளி எதுவும் இதில் சேர்க்க தேவையில்லை. மாங்காய் போட்டிருக்கோம், தக்காளியும் கொஞ்சம் 4 தக்காளி போட்டிருக்கோம், அதனால் புளிப்பெல்லாம் வேண்டாம். உங்களுக்கு புளிப்பு வேணும்னா நீங்கள் சேர்த்துக்கோங்க. கடைசியில் கொஞ்சம் உப்பு பத்தலைன்னா உப்பு கொஞ்சம் சேர்த்துட்டு நல்லா ஒரு 5 நிமிஷத்துக்கு கொதிக்க விட்டு வேக விடுங்க. அவ்வளோதான், சாம்பார் வந்து நல்லா பருப்பு காயெல்லாம் வச்சு பார்த்திங்கன்னா நல்லா பக்குவமாக வெந்துருச்சு. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். கொஞ்சம் மல்லித்தலையும் தூவிட்டு அடுப்பை ஆஃப் பண்ணி விட்றலாம். சாம்பார் வந்து ரெடி. சாம்பாருக்கு வந்து கொஞ்சம் தாளிச்சிக்கலாம். தாளிக்கிறதுக்கு எண்ணெய், எண்ணெய் காஞ்சதுமே கொஞ்சம் கடுகுளுந்து போட்டு கூடவே ஒரு கையளவுக்கு சின்ன வெங்காயத்தை வெட்டி போட்டிருக்கேன். வெங்காயம் பொன்னிறமானதும் கொஞ்சம் கருவேப்பிலை, அவ்வளோதான். இப்போ சாம்பாரில் ஊற்றிடலாம். அவ்வளோதான், சூப்பரான சாம்பார் பாருங்கள், கலரே பயங்கரமாக இருக்குது. அவியலுக்கு காய் சேர்த்துக்கலாம். நம்மக்கிட்ட எந்த காய் இருக்கோ அதே பொறுத்து கொஞ்சம் கொஞ்சமாக நீல வாக்கில் வெட்டி சேர்த்துக்கோங்க. முருங்கைக்காய், கத்திரிக்காய், உருளைக்கிழங்கு, மாங்காய், கேரட் இது தான் நான் சேர்த்துருக்கேன். கொஞ்சம் தண்ணி ஊற்றி காயை வேக விட்டுறலாம். தேவையான உப்பு, கொஞ்சம் மஞ்சள் தூள். காய் வெந்துட்டுருக்கட்டும். இதுக்கு ஒரு மசாலா தேங்காயெல்லாம் அரைச்சி எடுத்துக்கலாம். ஒரு கைப்பிடி அளவுக்கு தேங்காய் திருவல் எடுத்திருக்கேன். அது கூடவே 1 கால் ஸ்பூன் சீரகம், 1 பச்சை மிளகாய், 1 3 போல சின்ன வெங்காயம், 3 போல பூண்டு, கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்து இதை வந்து அரைச்சிக்கலாம். பாருங்கள் காய் வந்து நல்லா வெந்துருச்சு. இந்த டைமில் அரைச்ச தேங்காயை சேர்த்துக்கலாம். அது கூடவே கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்து நம்ம அரைச்சி வச்சுருக்க தேங்காயும் இதில் சேர்த்துடலாம். கூடவே 1-2 ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் ஊற்றிட்டு கலந்து விட்ருவோம். அவ்வளோதான், சூப்பரான ஒரு அவியல் ரெடி. ரொம்ப சிம்பிளான ஒரு அவியல் நம்ம வந்து ரெடி பண்ணிட்டோம். இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். ஊறுகாய் தாளிக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா 1/2 ஸ்பூன் சீரகம், 1/2 ஸ்பூன் கடுகு எடுத்திருக்கேன். இதை வறுத்து எடுத்துடலாம். பாருங்கள் நல்லா பொன்னிறமாக வறுத்தாச்சு. இதை பவுடர் பண்ணி எடுத்துக்கலாம். 1 மாங்காயை சின்னதாக வெட்டி எடுத்து வச்சுருக்கேன். அது கூட தேவையான உப்பு சேர்த்துடலாம். 1 ஸ்பூன் மிளகாத்தூள். ஊறுகாய்க்கு காரம் நிறையா இருந்தால் நல்லா தான் இருக்கும், அதனால் 1 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். அப்புறமா இப்போ பொடிச்சோம் இல்லையா வெந்தயமும் கடுகும் அந்த பவுடரை அப்படியே சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கலந்துருவோம். அவ்வளோதான், இதுக்கு ஒரு தாளிப்பு ஊற்றிடலாம். இன்ஸ்டன்ட் ஊறுகாய் தாளிக்கிறதுக்கு எண்ணெயை ஊற்றி காயட்டும். எண்ணெய் காஞ்சதுமே கொஞ்சம் கடுகு உளுந்து சேர்த்துக்கலாம். கடுகு பொரிஞ்சதும் வரமிளகாய், கொஞ்சம் கருவேப்பிலை, அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். கலந்து வச்சுருக்க மாங்காயில் சேர்த்துருவோம். அவ்வளோதான், சூப்பரான ஒரு இன்ஸ்டன்ட் மாங்காய் ஊறுகாய் ரெடி. டக்கு நம்ம வீட்டில் ஊறுகாய் இல்லை, ஏதாவது ஒன்று செய்யணும் அப்படின்னா இந்த மாதிரி சூப்பராக ஒரு தாளிச்சது மாதிரி ஊற்றிட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். ஊற ஊற சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. அவ்வளோதான், ரெடி ஆயிடுச்சு. தயிர் தாளிக்கிறதுக்கு கொஞ்சம் எண்ணெய், எண்ணெய் காஞ்சதுமே கொஞ்சம் கடுகு உளுந்தும், கொஞ்சம் கருவேப்பிலை, 1 வரமிளகாய், கொஞ்சம் மஞ்சள் தூள். அவ்வளோதான், அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். தயிர் இதில் சேர்த்துடலாம். அவ்வளோதான், தயிரும் தாளிச்சாச்சு. இப்போ இதை மாற்றி வச்சிடலாம். நான் வந்து கேரளா அரிசி, மட்டை அரிசி தான் எடுத்திருக்கேன். அதில் தான் சோறு செய்ய போகிறேன். நம்ம என்ன தான் கேரளா ஸ்டைலில் செஞ்சாலும் அவங்களோட அரிசியில் செஞ்சு சாப்பிட்டா தான் கரெக்டாக இருக்கும் அந்த பக்குவமெல்லாம். அதனால் அந்த அரிசி எடுத்திருக்கேன். நல்ல கலர் சிகப்பாக இருந்துச்சு, கழுவ கழுவ கலர் போயிடுச்சு. 1 கப்பருக்கு அரிசி எடுத்தேன். அதுக்கு தேவையான தண்ணி ஊற்றிடலாம். தண்ணி வந்து நான் அதிகமாகவே ஊற்றிருக்கேன், ஏன்னா நான் வடிக்க போகிறேன். குக்கரில் வேக வச்சு எப்படி வடிக்கலாம் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். தேவையான உப்பு போட்டுடலாம். விசில் போட்டு 3 விசில் விட்டு ஆஃப் பண்ணிக்கலாம். சட்டி சோறு செய்கிறதுக்கு கொஞ்சம் துவையலும் வைப்பாங்க, அதாவது சம்மந்தின்னு சொல்லுவாங்க அவங்க. அதுக்கு வந்து தேங்காய் 1 கையளவுக்கு, தேங்காயும் கொஞ்சம் 1 ஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கல்ல, 4 வரமிளகாய், உப்பு, கொஞ்சம் மல்லித்தலை கருவேப்பில, 4 பல் பூண்டு எடுத்திருக்கேன். இப்போ இதை அரைச்சி எடுத்துருவோம். அவ்வளோதான், துவையலும் ரெடி ஆயிடுச்சு. நான்
நான் ரெண்டே விசில் தான் விட்டேன். ரெண்டு விசில்லையும் சூப்பராக வெந்துருச்சு பாருங்கள். ஒரே ஒரு கொதி மட்டும் விட்டு அதுக்கப்புறமா இந்த தண்ணியை நம்ம வடித்து எடுத்துட்டோம்னா போதும். நான் வந்து ஒரு கப்புக்கு 3 கப் தண்ணி ஊற்றினேன், அதனால் தண்ணி எக்ஸ்ட்ரா இருக்குது. இந்த மாதிரி தண்ணி அதிகமாகவே சேர்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வடிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். கரெக்டான அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டிங்கன்னா நம்ம எப்பயுமே குக்கரில் செய்கிற ரைஸ் மாதிரி ஆயிரும். அதனால் இது போல் எக்ஸ்ட்ரா தண்ணியை ஊற்றி வடித்து எடுத்துருங்க. பாருங்கள் நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு பார்த்தீங்களா. இந்த டைமில் நம்ம வடிச்சிடலாம். ரைஸ் சூப்பராக வெந்து வந்திருக்கு பாருங்கள். அவ்வளோ பாருங்கள், ரைஸ் வந்து வடித்து எடுத்துகிட்டு வந்துட்டேன். அந்த தண்ணி இருக்கும், அதனால் கொஞ்சம் ஒரு நிமிஷத்துக்கு சிம்மில் வச்சுட்டு இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டேன். அவ்வளோதான், மூடி வச்சிடலாம். சாப்பாடும் ரெடி ஆயிடுச்சு. இப்போ சட்டிச்சோறு ரெடி பண்ணுறதுக்கு எல்லாம் நம்ம நார்மலாக பண்ணுற விருந்து தான். கேரளா சைடு என்ன வெஜ்ஜில் விருந்து பண்ணுவாங்களோ அதுதான் பண்ணியிருப்பாங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு மண் சட்டியில் இதெல்லாம் ஒன்றா நிறச்சி கொடுப்பாங்க, அதுதான் சட்டிச்சோறு. இப்போ பாருங்கள், நான் வந்து அந்த மண் சட்டியில் ஒரு இலை போட்டிருக்கேன். இதில் தான் நம்ம எல்லாத்தையும் வைக்க போகிறோம். முதல்ல சோறு தான் போடணும். ஃபஸ்ட்டு சோறு போட்டுட்டு அதுக்கப்புறம் மேலே எல்லாத்தையும் ஊற்றிக்கலாம். முதல்ல சோறு இந்த மாதிரி வச்சுட்டு இதை சுற்றி நமக்கு என்னென்ன செஞ்சுருக்குமோ அதையெல்லாம் எடுத்து வச்சுக்கலாம். முதல்ல அவியல் வச்சிடலாம். அப்புறமா காராமணி பொரியல், கோவக்காய் வறுவல், அடுத்து கீரை பொரியல், அடுத்து இன்ஸ்டன்ட் மாங்காய் ஊறுகாய், அடுத்து சம்மந்தி, தயிர் தாளித்தது, சாம்பார், அடுத்ததான் கடைசியாக கொஞ்சம் அப்பளம். அருமையான ஒரு சட்டிச்சோறு செஞ்சு முடிச்சிட்டோம். இதை வந்து நம்ம ஊரில் வாழை இலையில் விருந்து வச்சு நம்ம வந்து சாப்பிடுவோம். ஆனால் அவங்க அதை அழகாக ஒரு சட்டி ஒரு மண் பாத்திரத்தில் ஒரு ப்ரெசன்ட் பண்ணி கொடுக்குறப்போ அது சாப்பிட்றதுக்கு ரொம்ப அருமையாக இருக்கும். அதே டேஸ்ட்டில் இன்றைக்கி நம்ம வீட்லேயும் செஞ்சுருக்கோம். நிறையா என்னென்னா வறுவல், பொரியல், அப்புறம் அவியல், அப்புறமா துவையல், இந்த மாதிரி நிறைய ஐட்டம் நம்ம வந்து பண்ணி இந்த மாதிரி சட்டியில் வச்சு அரேஞ்ச் பண்ணி அப்படி சாப்பிட்றப்போ சாப்பிட்டுக்கிட்டே இருக்கலாம்னு தோணும். அந்தளவுக்கு ரொம்ப ருசியாக இருக்கும். கண்டிப்பாக இதே மெத்தடில் நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்க, ரொம்ப நல்லா இருக்கும். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. பிகினர்ஸா இருந்தீங்கன்னா என்ன இவ்வளோ ஹெவியா இருக்கே, இது எவ்வளோ நம்ம செஞ்சிருவோமா அப்படின்னு கண்டிப்பா யோசிக்கவே யோசிக்காதீங்க. யோசிக்காம நீங்க செய்யுங்க, ரொம்ப ஈஸியா தான் இருக்கும். பாக்குறதுக்கு பிரம்மாண்டமா இருக்கும், ஆனா செய்யறது வந்து ரொம்ப ஈஸியா இருக்கும். கண்டிப்பா ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட்ல சொல்லுங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணிட்டு நம்ம செரின்ஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோவோட நோட்டிபிகேஷன் உங்களுக்கு வரும். உங்களுக்கு நிறைய சமையல் நம்ம சேனல்ல இருக்கு. நிறைய பிகினஸ்க்கா இருக்கட்டும், நல்லா சமைக்கிறவங்க இருக்கட்டும், ஒரு ஐடியாவாக இருக்கும். புதுசாக சமைக்க கற்றுக்கிற பொண்ணுங்க பையனுங்க யாராக இருந்தாலும் நம்ம ரெசிபி பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாக புரிஞ்சு ஈஸியாக செய்கிற மாதிரி இருக்கும். நிறைய வெரைட்டி இல்லாத ரெசிபி இல்லை அப்படின்னு சொல்கிற அளவுக்கு அவ்வளோ இருக்குது. அதனால் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் வந்து நம்ம போடுற வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள்.